வெல்கம் டு பப்ளிக் சேவை வணக்க நண்பர்களே தமிழக அரசு சமூக நலத்துறையில் வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க நீங்கள் டென்த்து அல்லது டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்கன்னா இந்த ஜாப்புக்காக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் கடைசி டேட் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சேலரியை பொறுத்தவரைக்கும் அப் டு பதினெட்டாயிரம் வரைக்கும் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க மூன்று பதவிகள் ஐந்து விதமான பணியிடங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க முழு இன்ஃபர்மேஷனை இந்த வீடியோ மூலமாக நம்ம பார்க்கலாம் அஃபிஷியல் வெப்சைட் மற்றும் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா இந்த அஃபிஷியல் பேஜுக்கு வந்துடுவீங்க ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் தான் வேலை வாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க நோட்டிஃபிகேஷன் எப்படி எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா நோட்டீஸ் அப்படின்னு இருக்கும் ஸோ அதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்கிற பேஜுக்கு நீங்கள் போயிடுவீங்க அதில் நீங்கள் பிடிஎஃப் ஃபார்மட்டை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃப் ஓப்பன் ஆகிவிடும் நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசின் சமூகத்துறையின் மூலமாக செயல்படுத்தி வரும் ஒருங்கிணைந்த சேவை மையம் அதாவது ஒன் ஸ்டாப் சென்டரில் பணிபுரிய தகுதியுடைய விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்ளிகேஷனை பொறுத்தளவுக்கு நீங்கள் நேரிலேயோ அல்லது ஈரோடு மாவட்டத்தில் உள்ள இணையதளமாக டபிள்யூ டபுள்யூ டாட் ஈரோடு டாட் என்ஐசி டாட் ஐஎன் இணையதளம் மூலமாகவும் நீங்கள் படிவத்தை வந்து டவுன்லோட் பண்ண செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பெற்றிருக்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே நீங்கள் ஃபில் பண்ணிட்டு பதினஞ்சு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று மாலை ஐந்து மணிக்குள் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு மாவட்ட ஆட்சியர்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளது என்ன போஸ்டிங்காக ஜாப் எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா தகவல் தொழில்நுட்ப பணியாளர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு வேகன்சி எடுக்கிறாங்க கணினி அறிவியல் அல்லது கணினி பொறியியல் இளநிலை பட்டம் பெற்றவர்களும் அல்லது நீங்கள் வந்துட்டு முதுகலை பட்டம் பெற்றவர்களாக இருந்தால் இந்த ஜாப்புக்காக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அனுபவத்தை பொறுத்தளவுக்கு நீங்கள் குறைஞ்சபட்சம் மூன்று ஆண்டுகள் வந்து அரசு அல்லது அரசு இல்லாத திட்டங்களில் அல்லது நீங்கள் திட்டங்கள் அமைக்கப்பட்ட நிர்வாக அமைப்பில் பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் தொடர்பான பணி அனுபவம் உள்ளவர்கள் முன்னுரிமை அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஜாபுக்காக பெண் விண்ணப்பதாரர்கள் மட்டுமே விண்ணப்பிக்க முடியும் அப்படி இன்ஃபர்மேஷன் கிளியராக கொடுத்துருக்காங்க விண்ணப்பதாரர்கள் ஈரோடு மாவட்டத்தில் வசிப்பராக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சேலரியை பொறுத்தளவுக்கு பதினெட்டாயிரம் ரூபாய் மாதம் ஊதியம் கிடைக்கும் அப்படின்னு இன்ஃபர்மேஷன் கிளியராக கொடுத்துருக்காங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வழக்கு பணியாளர்னு சொல்லிட்டு ரெண்டு வேக்கன்சி எடுக்கிறாங்க குவாலிஃபிகேஷனை பொறுத்தளவுக்கு சமூக பணி சார்ந்த பட்டம் உளவியல் பட்டம் முடிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் குறைஞ்சபட்சம் ஒரு வருடம் அனுபவம் கெட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் தொடர்பான பணி அனுபவம் உள்ளவர்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுவும் கூட பெண் விண்ணப்பதாரர்களை மட்டுமே விண்ணப்பிக்க விண்ணப்பிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க விண்ணப்பதாரர்கள் ஈரோடு மாவட்டத்தில் வசிப்பவராக இருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க சேலரியை பொறுத்தளவுக்கு பதினைஞ்சாயிரம் ரூபா கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பல்நோக்கு உதவியாளர்னு சொல்லியிருக்காங்க ரெண்டு வேக்கன்சி எடுக்கிறாங்க குவாலிஃபிகேஷனை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் போதுமானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அனுபவத்தை பொறுத்தளவுக்கு நன்கு உங்களுக்கு சமைக்க தெரிஞ்சிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மையத்தை பராமரிக்க தெரிந்திருக்கும் இருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க யாரெல்லாம் இந்த ஜாப்புக்காக அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா பெருந்துறை மாவட்டம் ஈரோடு வட்டாரத்தில் வசிப்பவர்கள் இந்த ஜாபுக்காக அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க சேலரியை பொறுத்தளவுக்கு ஆறாயிரத்தி நானூறுவா கொடுக்கறதா இன்ஃபர்மேஷனை க்ளீயராக கொடுத்துருக்காங்க அப்ளிகேஷனை ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க டவுன்லோட் பண்ணிக்கிட்ட பிறகு நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு எங்கே நீங்கள் கொரியர் சென்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா மாவட்ட சமூக நல அலுவலர் மாவட்ட ஆட்சியரகம் ஆறாவது தளம் ஈரோடு அறநூற்றி முப்பத்தி எட்டு ஜீரோ டபுள் ஒன் அப்படின்ற இந்த அட்ரஸுக்கு நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் அப்ளிகேஷன் சென்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய ப்ரூஃப்பில் எல்லாத்துலேயுமே நீங்கள் ஒரு செட் ஜெராக்ஸ் காப்பி எடுத்துக்கோங்க ஜெராக்ஸ் காப்பி எடுத்துகிட்டு எல்லாத்துலேயுமே நீங்கள் செல்ஃப் அட்ரஸ் ரெட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்தது நீங்கள் கொரியர் சென்ட் பண்ணிட்டாலே போதுமானது நீங்கள் அப்ளிகேஷன் சென்ட் பண்ணிட்ட பிறகு உங்களுடைய அப்ளிகேஷன் எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்ப்பாங்க இதெல்லாம் கரெக்டாக இருக்கோ அவங்களோட மட்டும் கால் ஃபார் பண்ணுவாங்க ஸோ நீங்கள் டைரெக்டாக இன்டர்வியூக்கு போகிற மாதிரி இருக்கும் அப்ளிகேஷன் பிடிஎஃபில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஜாபுக்காக அப்ளை பண்ணுறீங்களோ அந்த போஸ்டிங் எழுதிக்கோங்க உங்களுடைய ஃபோட்டோ ரைட் ஹேண்ட் சைடில் நீங்கள் பேஸ் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா கேபிட்டல் லெட்டரில் உங்களோட பெயர் அதுக்கு அப்படிது நீங்கள் மேலாக ஃபீமேலாக அப்படின்றத மென்ஷன் பண்ணிக்கோங்க உங்களோட டேட் ஆஃப் பர்த்து அதுக்கப்புறம் உங்களோடய ஏஜ் அதுக்கப்புறம் உங்களுக்கு மேரேஜ் ஆகிருக்கா இல்லையா அப்படின்னு இன்ஃபர்மேஷன் கேட்டிருக்காங்க உங்களோட நேஷ்னல் டேட்டு என்ன உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அடிஷ்னலாக ஏதாவது உங்கள்கிட்ட வந்து குவாலிஃபிகேஷன் இருக்குன்னு அதை மென்ஷன் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்து உங்களுடைய கம்யூனிகேஷன் அட்ரஸ் கேட்டிருக்காங்க ஸோ அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் மெயில் ஐடி கேட்டிருக்காங்க ஸோ அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க க்ளியராக கடைசியில் பார்த்தீங்கன்னா டேட்டு ப்ளேஸ் மென்ஷன் பண்ணிவிட்டு நீங்கள் செல்ஃப் அட்ரஸ்டட் பண்ணிட்டாலே போதுமானது நோட்டிஃபிகேஷன் சம்மந்தமாக உங்களுக்கு வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க கண்டிப்பாக நம்ம சைடில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்